Exercise 3.5, sum number 1, simplify. First subdivision 4x square y by 2 by 2 is square into 6x is cube by 20 y power 4 Second subdivision p square minus 10p plus 21 by p minus 7 into p square plus p minus 12. பை பி மைனஸ் த்ரீ ஓல் ஸ்கொயர் தேர்ட் சப்டி பை ஃபோர்டி எயிட் இன் டு சிக்ஸ்டி டுவெல் பை டென் டிவிஷன் பாருங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம அப்படி எழுதுறோம் இன் டூ தான் இது கேன்சல் பண்றோம் டூவும் சிக்ஸும் பண்ணி த்ரீ ஆக்கி இருக்கிறேன் இந்த ஃபோரையும் ட்வெண்ட்டி கேன்சல் பண்ணனா ஃபைவ் ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் மேலே த்ரீ வரும் அடுத்தது இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை டினாமினேட்டரில் ஸோ எக்ஸ் ஆசிட் இஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் க்யூப் ஆயிரும் அடுத்து ஒய் இருக்குது டினாமினேட்டரில் ஒய் பார் ஃபோர் இருக்குது இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது டினாமினேட்டர் ஒய் க்யூப் ஆகும் ஏன்னா இங்கே ஃபோர் இருக்குது ஒரு ஒய் கேன்சல் ஆகும்போது பவரில் ஒன்று போகும் ஸோ ஒய் க்யூப் ஆயிரும் அடுத்து இசெட் பாருங்கள் இங்கே இசெட் க்யூப் இருக்குது இங்கே இசெட் ஸ்கொயர் இருக்குது அப்போ இசட் ஸ்கொயர் இசட் கியூபோட கேன்சல் ஆகும்போது இங்கே டூ ரெடியூஸ் ஆகும் பவர் என்ன கி டினாமினேட்டரில் டூ இருக்கிறதுனால டூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இசட் பவரில் த்ரீ மைனஸ் டூ பிகம்ஸ் இசட் ஆகும் டினாமினேட்டரில் பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைங்கிற கான்ஸ்டன்ட் ஸோ நியூமரேட்டரில் த்ரீ இருக்குது டினாமினேட்டரில் ஃபைங்கிற கான்ஸ்டன்ட் எக்ஸ் எதோடே கேன்சல் ஆகாது அப்போ எக்ஸ் க்யூப் வரும் அடுத்தது என்ன ஒய் இங்கே இருக்கிற ஒய் பா ஃபோரோட கேன்சல் ஆகும்போது ஒய் க்யூபாக மாறிடும் டினாமினேட்டரில் பட் இசெட் பாருங்க இசெட் க்யூப் இசெட் ஸ்கொயர் டினாமினேட்டரில் தான் இசெட் ஸ்கொயர் பவர் கம்மியாக இருக்குது அந்த டூ இங்கே மேலே வரும்போது மைனஸ் டூவாக இருக்கும் இப்போ இசட் பவரில் த்ரீ மைனஸ் டூ தட் இஸ் இசட் பவரில் ஒன் தட் இஸ் இசெட் இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் பை பி மைனஸ் செவன் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் பை பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இது ஒரு குவாட்ராடிக் அடிக் பை யூஸிங் ஐ மெத்தர்ட் இப்போது ப்ராடக்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் சம் வந்து மைனஸ் டென் என்னாகும் மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் த்ரீ இஸ் டுவெண்ட்டி ஒன் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் டென் அப்போ இங்கே பிங்கிற வேரியபிள் குவைஃபிஷன்ட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து ஒன்னாக இருக்கிறதுனால டேரக்டாக நம்ம சொல்லலாம் பி மைனஸ் செவன் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ இதுதான் ஃபஸ்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பி மைனஸ் செவன் இன்ட்டு இது ஒரு குவாட் ஆடை ஆஃப் பி ஸ்கொயர் வந்து ஒன்று இப்போ ப்ராடக்ட் இஸ் மைனஸ் டுவெல் சம் இஸ் ப்ளஸ் ஒன் அப்போது உனக்கு என்ன ஆயிரும் ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் டுவெல்வ் ஆகும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் ஆகும் ஸோ எகெயின் கொய்பிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து 1 இங்கே இருக்கிற வேரியபிள் பிங்கறனால பி பிளஸ் ஃபோர் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ இதுதான் உன்னோட நியூமரேட்டர் பை பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இப்போ கேன்சல் பண்ணுறது பாருங்கள் பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி மைனஸ் த்ரீ அதனோட பவரில் டூ அதுவும் கேன்சல் ஆயிரும் பி மைனஸ் செவன் ஒன்னோட கேன்சல் ஆகும் ஸோ பாக்கி பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் ஃபோர் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபைவ் டி க்யூப் பை ஃபோர்டி மைனஸ் எயிட் இன்ட்டு சிக்ஸ்டி மைனஸ் டுவெல் பை டென் டி இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைவ் டி க்யூப் இருக்குது இந்த டீயும் இந்த டீ க்யூபையும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்போது டினாமினேட்டில் இருக்கிற ஒரு டீ இதோட கேன்சல் ஆகும்போது டீ பவரில் த்ரீ இருக்கிறது டீ பவர் டூ ஆகும் ஓகே இங்கே இதில் காமனாக சிக்ஸை வெளியே எடுத்துக்கோ அப்போ ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணி பார்த்துக்க சிக்ஸால் சிக்ஸ்டி பை சிக்ஸ்ஸுனா சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகிடு டீ வரும் மைனஸ் டுவெல் பை சிக்ஸுன்னா டூ வரும் டினாமினேட்டர் பாருங்கள் இப்போது இதில் ஃபோர் காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா ஃபோர்ட்டி பை ஃபோருனா டீ வரும் மைனஸ் எயிட் பை ஃபோர்னா டூ வரும் இங்கே டென் ஏன்னா டீ கேன்சல் ஆகிடுச்சு இப்போ பாக்கி பாருங்கள் இந்த ஃபைவ் டென்னு கேன்சல் ஆகிறது டூ டைம்ஸ் வரும் அடுத்தது என்ன இங்கே ஃபோரும் சிக்ஸு டூவால் டிவைட் பண்ணும்போது இங்கே டூ வரும் இங்கே த்ரீ வரும்